அவரை வென்றவர் எவரும் கிடையாது, இனி பிறக்க போவதும் கிடையாது. அந்த தலைவன் நீடு வாழ்வார், யான் வாழும் நாளும் பண்டன் நீ வாழிய என்று சொல்வதற்கொப்ப கோடானு கோடி தமிழர்களும் லட்சோப லட்சம் தமிழர்களும் எங்கள் ஆயுளின் ஒரு பகுதியையும் எடுத்துக்கொண்டு நீடு வாழ்வாயாக என்று இயற்கை அன்னையை இறைஞ்சுகிற இந்த உணர்வுகள் நிச்சயமாக முழுமையான நலம் பெற்று மீண்டும் அவர் கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்து திராவிட இயக்கத்துக்கு அரசு ஓச்சுவார் என்ற நம்பிக்கையோடு செல்கிறேன். அதாவது அவர் வந்து முழுமையாக நலம் பெற்றாருங்கும் போது செயற்கை கருவிகள் இல்லாமலேயே அவருக்கு ஏற்பட்ட அந்த மூச்சு திணறல் தானாக அகன்றது என்பது மருத்துவ உலகத்தில் அதிசயமாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட சிகிச்சை நடைபெறுகிற நேரத்தில் எவர் சென்றாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறு ஒரு உடல் நலக்குறைவு இருந்தாலும் அது காற்றில் கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான கிருமிகளிலே கலந்துவிடக்கூடும் என்பதனால் அப்படி பார்ப்பது தவிர்க்கப்படுகிறது. அவர் நலமாக இருக்கிறார் என்ற செய்தி தளபதி அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் கூறுகிற போது மன நிறைவோடு செல்கிறேன்.